வணக்கம் நேர்களே. இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாட்டு நடப்பை தருவதாகவே இந்த அரசியல் சாணக்கியம் தொடர்ந்து உங்கள் முன் வந்து கொண்டிருக்கிறது. இந்திய நாளில் நாங்கள் மகிழ்ச்சியான ஒரு தகவலோடு தான் எங்களுடைய அரசியல் சாணக்கிய பகுதியை ஆரம்பிக்கப் போகிறோம். எரிபொருள்களின் விலையானது குறைப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால். அது தொடர்பில் தான் முதலில் பார்க்கப் போகின்றோம். இன்றிரவு 10 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்திருக்கிறது. இதன்படி உக்ரைன் 92 ரக பெட்ரோல் 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 450 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. உக்ரைன் 95 ரக பெட்ரோல் 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 540 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட போகிறது. இதேபோல டீசல் 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 440 ரூபாவுக்கும் சூப்பர் டீசல் 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 510 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட போகிறது. இதுதான் புதிய விலை சூத்திரமாக இருக்கிறது. அதேபோன்று கோட்டாபய ராஜபக்சவிற்கு சிங்கப்பூர் அரசு ஒரு காலக்கெடு விதித்திருக்கிறார்கள். முன்னாள் அதிபருக்கு, இலங்கையின் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சவை 15 நாட்களுக்குள் சிங்கப்பூரை விட்டு வெளியேறுமாறு சிங்கப்பூர் அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது. கோட்டாபய ராஜபக்சே சிங்கப்பூரில் இருப்பதால் பாதுகாப்பு சிக்கல் ஏற்படும் என்ற காரணத்தினால் குறித்த கோரிக்கை சிங்கப்பூர் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரின் அரசு இந்த கோரிக்கை அந்நாட்டு அமைச்சர் காசி விஸ்வநாதன் சண்முகம் கோட்டாபய ராஜபக்சவிடம் நேரில் சென்று தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் மக்கள் எதிர்ப்பு போராட்டத்தின் காரணமாக கடந்த 13ஆம் தேதி அதிகாலை மாலைதீவிற்கு தப்பி சென்ற இந்த கோட்டாபய ராஜபக்சே பின்னர் அங்கிருந்து மறுநாள் 14ஆம் தேதி மாலை சிங்கப்பூருக்கு சென்றார். அங்கு அவர் தனது நண்பர் ஒருவருக்கு சொந்தமான வீட்டில் தங்கியிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சர்வதேச ரீதியில் பல்வேறு அழுத்தங்கள் பலம்பொருந்திய நாடுகளினால் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த விடயம் இன்றைய நாள் பகுதியில் வெளியாகி இருக்கிறது. 15 நாட்களுக்குள் சிங்கப்பூரை விட்டு வெளியேறாவிட்டால் அந்த அரசாங்கம் சில நேரங்களில் கோட்டாவை கைது செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோன்று ரணில் பாதுகாப்பு தரப்பினர்களுக்கு முக்கியமான உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கிறார். ஸ்ரீலங்காவின் புதிய அதிபரை தெரிவு செய்வதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சுதந்திரமாக வாக்களிக்கும் உரிமைக்கு சமூக வலைதளங்களூடாக செல்வாக்கு செலுத்துபவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பதில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்திருக்கிறார். சமூக ஊடகங்களூடாக விடுக்கப்படும் அச்சுறுத்தல்களினால் சுதந்திரமாக வாக்களிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறிவித்தல் விடுத்திருந்தனர். குறித்த அறிவித்தலை கருத்தில் கொண்டு பதில் அதிபர் பாதுகாப்பு தரப்பினருக்கு இந்த பணிபுரியை விடுத்திருக்கிறார். இதன்படி நாடாளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் சட்டம் மற்றும் அது தொடர்பான குற்றவியல் சட்டங்களின் கீழ் இது தொடர்பான சம்பவங்களை விசாரிக்குமாறு அவர் அறிவித்திருக்கிறார். அதேபோன்று எரிபொருள் அனுமதி பதிவு தொடர்பில் இன்றைய நாளில் அதிகம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பில் மக்கள் பல்வேறுபட்ட குழப்பகரமான நிலையில் கூட இருந்திருக்கிறார்கள். இந்த தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரம் எவ்வாறு பதிவு செய்வது, எவ்வாறு அதனை பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பில் தொடர்ந்து பார்ப்போம். புதிய நடைமுறையின் கீழ் தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரன் தெரிவித்திருக்கிறார். இதற்கான இணையதளம் fuelpass.government.lk என்பதாகவும், இந்த நடைமுறையின் கீழ் பதிவை மேற்கொண்ட பின்னர் சிபெட்கோ அல்லது லங்கா ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூலம் வாராந்தம் தேவையான எரிபொருள் கோட்டா வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேசிய அடையாள அட்டை இலக்கம், வாகன இலக்கம் உள்ளிட்ட விடயங்கள் அடங்கிய QR கோட் புதிய அனுமதி பத்திரத்தில் காணப்படும் என்று எரிசக்தி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இனி வரக்கூடிய நாட்களில் பெட்ரோலை நாங்கள் இந்த நடைமுறையின் கீழில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். மாறாக நாங்கள் வாகனத்தை நேரே சென்று அங்கே எந்தவித அனுமதி பத்திரங்களும் காட்டாமல் எரிபொருளை பெற முடியாது என்கிற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். இன்றைய நாளில் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. விலை குறைத்தால் மாத்திரம் போதாது, அது மக்களுக்கு தேவையான அளவு கிடைக்க வேண்டும் என்பது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரின் வேண்டுதலாக இருக்கிறது என்கிற விடயத்தை கூறி நானும் விடைபெறப் போகிறேன். இவைதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறேன். இவை தவிர பிற செய்திகளை இரவு 8 மணி பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.